அனைவருக்கும் வணக்கம் இது வந்து கீதா உபதேச சிலை இது வந்து ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முந்தின சிலை இது ஒரு வடநாட்டு குழு எங்கள் ஊருக்கு வந்தாங்க வந்தவங்க வீட்டில் இருக்கிற பழைய பித்தளை சாமான் அலுமினிய சாமான்லாம் கொடுங்க அவங்களுக்கு வேணுங்கிற சிலையை செஞ்சு தரோன்னு சொல்லி அவங்க சிலை மாதிரியை காமிச்சாங்க எங்கள் அம்மா பித்தளை சாமான் கொடுத்து இந்த சிலையை செஞ்சு வாங்கினாங்க இது ஒன்றரை கிலோ வெயிட் இருக்குது இது வந்து எவ்வளோ அழகாக அந்த குதிரையெல்லாம் எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க பாருங்கள் அது பிடரி மயிரெலாம் தெரிகிற மாதிரி அதுக்கு அணிகலன்லாம் போட்டு அப்புறம் அப்படியே துணியெலாம் போட்டிருக்காங்க அது கால் வந்து எப்படி ஓடும்போது எப்படி கால் மடங்கி இருக்குமோ அந்த மாதிரிலாம் மடங்கி இருக்கிற மாதிரிலாம் போட்டிருக்காங்க அந்த குதிரையும் சரி அதோட கடிவாளமும் சரி எவ்வளோ நல்ல நுணுக்கமாக இருக்குது பார்த்திங்களா அதே மாதிரி கிருஷ்ணர் வந்து தேரோட்டுறாரு அப்படிங்கிறதால அவர் கையில் சாட்டையை வந்து அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அதுவும் ரொம்ப அருமையாக இருக்குது கிருஷ்ணர் வந்து திரும்பி அர்ஜுனுக்கு உபதேசம் பண்ணுறாரு அதை வந்து அர்ஜுனன் வந்து கும்பிட்டுக்கிட்டே மௌனமாக அதை கேட்குறாரு அந்த உபதேசத்தை என்ன உபதேசம் அப்படின்னா கடமையை செய் பலனை எதிர்பாராதே அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறாரு அவருக்கு மட்டும் இல்லை நமக்கும் தான் அந்த உபதேசம் அதே மாதிரி அந்த தேரோட கொடியில் வந்து கொடியை பிடிச்சிட்டு அனுமார் உட்காந்துருக்கார் பாருங்க அதை கூட இவங்க நல்லா மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க அதுவும் நல்லா அனுமாரம் நல்லா தெரிகிற மாதிரி இருக்குது அதுமாரி தேரும் ரொம்ப நல்லா கிராண்டாக இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்கள் நல்ல வேலைப்பாடோடு இருக்குது தேர் ரொம்ப நல்லா அது மாதிரி தேரோடய சக்கரத்துலேயும் நல்ல வேலைப்பாடோடு இருக்குது தேரோடய சக்கரம் வந்து அப்படியே கிளம்பி கிளம்பி ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது இந்த சிலை எங்கள் அம்மா இருந்து என் தன் பையன் வாங்கினா என் பையனுக்கு ரொம்ப பிடிச்ச சிலை எனக்கும் ரொம்ப பிடிச்சது இப்போ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்